வணக்கம் தினகரன் பேசுகிறேன் நமது தமிழகத்தில் சாமியார்கள் ஓதுவார்கள் மனாதிபதிகள் ஆதீனங்கள் ஒரு புது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது அரசியலில் அரசியலில் செல்வாக்கு மிக்கவர்களை புகழ்வதும் வானலாவ அதிகாரம் கொண்டவர்கள் முன்னால் பாட்டுகளை பாடி அவர்களை மகிழ்விழிப்பதும் ஒரு தேவையில்லாத வேலை என்றே நான் கருதுகின்றேன் இதெல்லாம் மதத்தின் சார்பாக மதமான பேய் பிடியா திருத்தல் வேண்டுமென்று அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் பாடவில்லையா அவர்களுக்கு இதெல்லாம் புரியாது இங்கே கூட நமது தமிழகத்தில் உத்தமமான ஒரு சாமியார் நேர்மையான ஒரு செயின்ட் மத ரீதியாக நூறு ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தார் நம்மிடையே இவர்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ட்ரெண்ட் செட்டராக வாழ்ந்து மறைந்த அந்த செயின்ட் வேறு யாருமல்ல நண்பர்களே சுவாமி காஞ்சி காமக்கோட்டி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தான் சொல்லுகிறேன் எவனையும் நாடி ஓடி தேடிச் சென்றதில்லை எவனையும் புகழ்ந்து பேசியதில்லை எந்த அரசியல்வாதியிடமும் மண்டியிட்டு சென்றதில்லை அதனால்தான் ஆனானப்பட்ட மகாத்மா காந்தி போன்றவர்களே அவரை ஓடி நாடி தேடி வந்து வாழ்த்துக்களை பெற்றனர் ஆனப்பட்ட ராஜாஜி போன்றவர்களே ஓடி நாடி தேடி வந்து வாழ்த்துக்களை பெற்றனர் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரும் வரும்பொழுது கூட அவர்களை கூட பார்க்க மாட்டார் தட் என்க்ளூட்ஸ் வெரி ஆட்டோக்ராட்டிக் ரூல் பண்ண இந்திரா காந்தி உட்பட சொல்லுகிறேன் அதுதான் வாழ்க்கையில் ஒரு சாமியாருக்கு வேண்டியவர்கள் இவங்கள்லாம் வந்து சாமியாரா போதுவாரா மடாதிபதியா ஆதினங்கள சாதாரண மனுஷனை பற்றி சிவனடி அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவார் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடி ஏன்னுவார் சாதாரண மாந்தர்கள் ஓதுவார்கள் மடாதிபதிகள் ஆதீனங்கள் சாமியார்கள் என்ற போர்வையில் அரசியல்வாதியை எவன் நாடிச் செல்லுகின்றானோ அவன் உண்மையான ஆன்மீகவாதி இல்லை என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்